So 10th standard max exercise 4.1. So la pathina 10th sum. So practical geometry. So construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 2/3 of the corresponding sides of the triangle PQR. So idhan question. So nam given pathina so fraction dhan given. Okay, so 2/3. So idhan given. Idha base panna sum draw panna porom. Okay, so first rough diagram. ஸோ ஆப்டோகிராம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸோ 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமேட்டருக்கு தான் நம்ம சம் ட்ரா பண்ணுறோம், ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நியூமேட்டர் பாருங்கள் ஸ்மாலாக இருக்குது, டினாமேட்டர் பாருங்கள் 3 கிரேட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா ஸோ 2/3, ஸோ இது ஸ்மாலு, இது கிரேட்டர். அப்போ நியூமேட்டர் தான் ட்ரா பண்ண போகிறோம். அப்போது ஸோ ஃபஸ்ட்டு 3 இன்சைட் 3க்கு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிங்க. ஓகேங்களா? செட் ஸ்கோர் யூஸ் பண்ணிங்க, ஒரு 3 டாட்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க சென்டரு, இங்கே 3 3ல. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, ஸோ இந்த லைனுக்கு பேரலாக, ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்கள், இந்த லைனை கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, நியூமேட்டர் என்ன சொல்லணும், ஸ்மால் சொன்னாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது ஸ்மாலுக்கு டேஷ் ரைட் பண்ணிங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்னா, ஸோ PQR கிவன், ஸோ ட்ரையாங்கிள் PQR, இங்கே நியூமேட்டர் ஸ்மாலாக இருக்கனால ஸ்மாலுக்கு பி டேஷ் ஆர் டேஷ் ரைட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ நியூமேட்டர் கிரேட்டர் இருந்தால் கிரேட்டருக்கு ரைட் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேர் டயக்ராம். ஸோ அதே தான், இங்கே 3 எடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், 6 எடுத்துக்கலாம். ஸோ அதே ட்ரையாங்கிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு டாட்டு, 6ல ஒரு டாட்டு, இங்கே ஒரு 6ல ஒரு டாட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படியே என்ன பண்ணலாம், ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம், 6 சென்டிமீட்டருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி இந்த சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுங்க, அதுலேயே ஆங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆக்சுவலாக அக்யூட் ஆங்கிள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி வந்துடும். ஸோ நம்ம என்ன ஆங்கிள் வேணால் எடுக்கலாம், அக்யூட் ஆங்கிள். ஸோ 45 டிகிரி ஆல்சோ ஏ அக்யூட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ லைன் ட்ரா பண்ண. ஸோ இது என்னென்னா, இந்த பாயிண்ட் வந்து எக்ஸு. ஸோ எக்ஸுன்னு ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே டோட்டலாக வந்து விச் ஒன்ஸ் கிரேட்டர் பாருங்கள், 2/3 கிவன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் எடுத்தோம், டபுள் பண்ணால் 6 சென்டிமீட்டரில் இங்கே ட்ரா பண்ணோம். இப்போ என்ன பண்ணால், இதில் ஆஃப். ஓகேங்களா? ஸோ 3 எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் ஆஃப் எவ்வளோ, 1.5. ஸோ 1.5க்கு தான் ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 2/3. ஸோ 3 தான் கிரேட்டர், அப்போ 3 ஆர்க்ஸ் கட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பி, ஸோ இது கியூ ஆர். ஸோ ஆறுன்ற பாயிண்டில் வச்சு 3 ஆர்க்ஸ், 1 2 3. ஸோ Q1, ஸோ Q2 Q3 ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல், ஸோ என்ன பண்ணுவோம், இந்த லாஸ்ட்டு Q3யும் இந்த ஆறையும் எப்பவுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டினாமேட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நியூமேட்டர் 2க்கு தான் கனெக்ட் பண்ணும். ஸோ 2 எங்கே இருக்குது, இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, பேரலில் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ அது எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம், பட் என்ன ப்ராப்ளம் வரும்னா, உங்களுக்கு இங்கே லைன் ஷேக் ஆகும், அதுமாரி இங்கேயும் ஷேக் ஆகும். ஸோ கரெக்டாக பேரல் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது என்ன ஆங்கிள் பாருங்கள், 3ல வச்சு இது என்ன ஆங்கிள் பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பாருங்கள், 80 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி Q2லேயும் வைங்க, Q2ல ப்ளேஸ் பண்ணி அதே 80 டிகிரிக்கு. ஹண்ட்ரட் டிகிரி ஸோ இங்கேயும் அதே 100 டிகிரிக்கு வைக்கும். ஓகேங்களா? வச்சுட்டு இந்த லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் இஸ் கால் ஆர் டேஷ். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சேம். ஸோ ஆரில் அதே மாதிரி வைங்க. ஸோ இங்கே என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிளை ஆர் டேஷ்க்கும் ட்ரா பண்ணுங்க.
So, you can see 45 degree. So, that is the automatic 45 degree. Vandhru. So, drop pannunga. Okay, la? So, pathina, so this is P dash. So, P dash, R dash and P, R. So, rendu me parallel arukum. Amari Q2 R dash Q3 R pathina parallel arukum. Okay, la? So next one arc cut panna porom so arc epdi cut panna porom na so enga dash irukku anga da arc adhe numerator ku da arc cut panna porom so numerator small da irukku appo small ku da arc cut panna porom so munna ellathukku angle draw panikeenga so enna na 1.5 irundhudhungla so adhanaala konjam reduce panikeenga reduce pannittu just or angle So small மட்டும் arc கொஞ்சம் லெங்தா கட் பண்ணீங்க இதெல்லாம் angle draw பண்ண போறோம் திரும்ப இந்த பாயிண்ட்ல பேஸ்ட் பண்ணி பென்சில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு arc கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கரெக்ட்டா இந்த பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்ல காம்பஸ் இந்த பாயிண்ட்ல எங்க arc கட் ஆகுமோ இந்த arc உம் இந்த லைனும் கட் ஆகுது அங்க ஒரு arc ஓகேங்களா சோ கட் பண்ணீங்கனா போதும் சோ இவ்வளவுதான் எக்ஸாம் ஓகேங்களா